வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டிசம்பர் மாதத்தில் 6 கிரக சேர்க்கைகள், சுக்கர திசை அல்லது சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம்? ஏன் நம்ம பர்டிகுலர் சுக்கரனை பற்றி சொல்கிறோன்னா, இந்த 6 கிரகத்துடைய அந்த சேர்க்கையில் சுக்கரன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை, சுக்கரன் வந்து வெளியில் இருக்கார். உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதத்தில் நீங்கள் டேட் வைஸ் பிரித்து பார்த்தீங்கன்னா 25, 26, 27 தான் 6 கிரகம் ஒன்றா சேர்ந்து கிரகங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதுகளுக்கு வந்து இந்த கிரக யுத்தம் அதிகரிக்கும். அதிகமான கூட்டம் சேர்ந்தாலே பிரச்சனை வருது பாருங்கள். அந்த மாதிரி தான் அது. இந்த 6 கிரக சேர்க்கையில் சுக்கரன் வந்து 15th of December என்ன பண்ணுறார், வெளியேறார். மகர அந்த தனுசை விட்டு மகரத்துக்கு வந்து வெளியேறார். இப்போ நீங்கள் வந்து ரிஷப லக்னம், துலாம் லக்னம், சுக்கர திசை நடந்துட்டுருக்கு. நீங்கள் ஏதோ ஒரு லக்னம் சுக்கர திசை நடக்குது, இல்லை சுக்கரனுடைய லக்னத்திலே நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்போ இந்த 6 கிரக சேர்க்கையிலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன விடுதலை, உங்களை பாதிப்பை வந்து குறைக்கும்னு அர்த்தம். இந்த சுக்கரன் அந்த 6 கிரகத்தை விட்டு தனியாக மகரமில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த திசையோ அந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தை இருந்தீங்கன்னா பிரச்சனை என்னமோ இருக்கும். அதுக்குண்டான தேவையில்லாத விளைவுகள், அலைச்சல்கள், இல்லை ஒரு சின்ன சின்ன நஷ்டங்கள் இதெல்லாம் கூட இருக்கும். ஆனால் உங்களை பாதிக்காமல் காப்பாற்றும். பாதிக்காதுன்னா என்னென்னா, ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும், அதை சால்வ் பண்ண முடியும். அந்த பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டி அவசியப்பட விடாமல் உங்களை காப்பாற்றுறது சுக்கரன். அதனால தான் அந்த சுக்கரனை பற்றி பேசுகிறேன். இப்போ சுக்கர திசை நடக்குதுன்னு வச்சுப்போம். 20 வருஷம் சுக்கர திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு விதிவிலக்கு மாறி பரவாயில்ல. மற்றவங்களுக்கு ஏதோ நிறைய பிரச்சனை, நமக்கு அவ்வளோ இல்லை. மற்றவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நமக்கு அவ்வளோ கஷ்டம் கிடையாது. மற்றவங்களாம் பெரிய வியாதிகள், நமக்கு அந்த வியாதிகள் வந்து ஏதோ ஒரு ஒன் டே ரெண்டு நாள் தான் நம்மளை கஷ்டப்படுத்தியிருக்கு. மற்றவங்களுக்கு நிறைய சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸ்னு போய் நிற்கிறாங்க, டிவோர்ஸ் வரைக்கும் போகிறாங்க, நம்ம நமக்கு அந்தளவுக்கு நடக்கலை. அந்த மாதிரி இந்த சுக்கரன் வந்து ஏதோ ஒரு இடத்துல உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து நல்லா புரிஞ்சுங்க, ஜனனக்கால ஜாதகத்துலேயும் சுக்கரன் மாலவிய யோகம் 1-4-7-10 ஆட்சி உச்சம் பெற்று, இல்லை தனித்திருந்து, சுக்கரன் தனித்திருந்து, இல்லை புதனோட மட்டும் சேர்ந்திருந்து யோகமான இடத்துல யோகமாக இருந்து நல்ல லக்னத்துக்கு திசை நடந்தால் இந்த பலன் கொடுக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். சுக்கரன் நல்லா இருக்காரா, முதல்ல நல்லது செய்வாரா, நல்லா இருக்காரா? ஏன்னா சில சமயத்தில் அஸ்தங்கமாயிடுவார், சில சமயத்தில் நல்ல சார பலத்தில் இருக்க மாட்டார், ராகு கூட போய் இணைஞ்சிடுவார், கேது கூட இணைஞ்சு, இதெல்லாம் பலன் கொடுக்காரு. சுக்கரன் நல்ல பொசிஷனில் இருக்கார், நல்ல டிகிரியில் இருக்காரு, அந்த வெல்த் ப்ராஸ்பெரிட்டி அந்த மாதிரி முதல்ல உங்கள் பேர்த் சார்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். lifehoroscope.in லாகின் பண்ணுங்கள். அதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய பேர்த் சார்ட்டை ஜென்ரேட் பண்ணி முதல்ல சார்ட்டை கிளியராக பாருங்கள். அதில் எப்படி இருக்குது, சுக்கரன் தனியாக நல்லா இருக்காரா, சூப்பராக இருக்காரா, ப்ளஸில் இருக்காரா, மைனஸில் இருக்காரா, சுக்கர திசை நடக்குதே, நமக்கு ஒன்றும் அதிர்ஷ்டமே வரலையே, இன்னும் லாட்ரி அடிக்கலையே, ஜாக்பாட் அடிக்கலையே, நம்ம ட்ரை பண்ணால் ஒன்றுமே கிளிக் ஆகலையே, ஏன் ஆகலை? இப்போ சுக்கரன் அங்கே வீக்காக இருக்குன்னு அர்த்தம், சரியாக பொசிஷன் ஆகலன்னு அர்த்தம். பேசிக்காக நீங்கள் ஒரு லாஜிக்கை புரிஞ்சுங்க, சுக்கர திசை நடந்து ஒன்றுமே நடக்கலன்னு சொன்னால் அங்கே சுக்கரன் பெருசாக ஆக்டிவ் ஆகலைன்னு அர்த்தம். சுக்கர திசை நடந்து உங்கள் சார்ட்டில் வந்து சுக்கரன் நல்லா இருக்காருன்னா அந்த கிரகம் சும்மா விடாது. ஏன்னா வேகமாக நகரக்கூடிய கோல் அசுப கோல், வீரியமாக வேலை செய்யும், பயங்கர ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும், பயங்கர வீரியமாக வேலை செய்யும், வேகமாக பணக்காரனாகும், நல்ல என்டேஜ்மெண்ட் ஷைனிங் ஆளே பார்த்தீங்கன்னா சுக்கர திசையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதேமாதிரி சுக்கர திசை நடக்கிறவங்களுக்கு கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு, கலைத்துறை, எழுதுத்துறை இந்த மாதிரி துறையில் உள்ள சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக நெக்ஸ்ட் இயர்லேருந்து நடக்க போகுது. 2020 அந்த துறையை சார்ந்தவங்களுக்கே அந்த துறையே ஒரு புதுப்பொலியோட மாறக்கூடிய பலனை அடையும். ஏன்னா சுக்கரனுடைய வீடு ரிஷபம், அதாவது முகம் பார்த்து தொழில் செய்வது நடிப்பு, ஒரு முகத்தை வச்சு தான் தொழில், அது நடிப்பு. அது ரிலேட்டடான டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ், மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து அந்த நடிப்புக்குண்டான எல்லா பங்கும் வகிக்கக்கூடிய ஒரு துறைக்கு சுக்கரன் அதிபதியாக வருவார். அந்த சுக்கரனுடைய வீடுகளுக்கு சனியுடைய மாற்றம் வந்து மிகப்பெரிய நல்ல மாற்றம். ஸோ 2020 அந்த துறையை சார்ந்தவர்களுக்கே ஒரு புது பொலிவு, ஒரு புது அடையாளம், புது வரவு, பொக்கிஷ மாதிரி இதெல்லாம் நடக்கும். ஸோ சுக்கர திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த 6 கிரக சேர்க்கிலேருந்து ஒரு விதி விலக்கு, அதுக்காக அலட்சியமாக இருக்க வேண்டாம், கவனமாக இருங்க. இதை தவிர உங்களுடைய பர்சனல் சார்ட்டில் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி நல்லா இருந்தால் டெஃபினட்டாக இது குட் ரிசல்ட் கொடுக்கும். அப்படி ஒருவேளை அதை தாண்டி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு, வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது. மேஷ ராசி முதல்ல எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி குரு எப்போ பெயர்ச்சி அடைகிறார்? நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு வந்து இடம் பெயர்றார். ஸோ விருச்சிக ராசியிலேருந்து இந்த தனுசு ராசிக்கு குரு இடம் பெயரும் பொழுது என்னென்ன நன்மைகளை கொடுக்கும்? பொதுவாகவே தனுசு ராசிக்கு குருவுடைய சொந்த வீடு, அவருடைய வீட்டிலே அவர் இடம் பெயரும் போது இன்னும் பலம் அதிகம். மேஷ ராசி ஒன்பதில் குரு, ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு. இப்போ குரு வந்து ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்தால் அவங்களுக்கு பாக்கியமான அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்கும். அவங்க வேலையில் மாற்றம் வேணும்னாலும் சரி, திருமணம் அல்லது நோய்கள்லேருந்து விடுதலை, கடன் பிரச்சனை தீர்றது, பிள்ளைங்களுடைய எதிர்காலம், இதை நினச்சி என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு ஒரு சுபமான ஒரு அனுகிரகமான ஒரு பலன் கொடுக்கறது தான் குரு ஒன்பதில். ஸோ மேஷம் ஒன்பதில் குரு, ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குரு பெயர்ச்சி நம்ம சொல்லலாம். அடுத்து ரிஷபம். ரிஷபம்க்கு எட்டில் குரு. இப்போ எட்டில் குரு வந்தால் கஷ்டங்களை கொடுக்குமா, தொல்லைகளை கொடுக்குமா நினைப்பீங்க. ஆனால் எட்டு குடையவன் எட்டாம் இடத்தில், இதை வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எட்டு குடையவன் எட்டாம் இடத்தில் விபரீத ராஜயோகம், குருவுடைய பார்வை தனஸ்தானம். முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக போகிற மாதிரி தெரியும், அப்புறம் அப்படியே பாசிட்டிவாக யோகமாக கன்வெர்ட் ஆகிடும். அதுதான் வந்து குரு எட்டாம் இடத்துல போகிறது. அப்போ எட்டாம் இடங்கிறது சிரமப்பட்டு சம்பாதிக்க வைக்கும், ஆனால் நிறைய பணத்தை வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ ரிஷபம்க்கு பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு. ஆனால் பொதுவாக குரு ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல போனால் சில சங்கடங்கள், சில தொல்லைகள் அல்லது சில அலைச்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அந்த அளவில் தான் அந்த குரு பாதிக்கமே தவிர வேறு வகையில் கிடையாது. அது மிதுனம். மிதுனத்துக்கு ரொம்ப ரொம்ப லக்கு என்னென்னா, குரு நேராக உங்கள் ராசியை பார்வையிடுறார். குரு பார்வை மிதுனத்துக்கு விழும்பொழுது பெயர் புகழ் ஃபஸ்ட்டு கிடைக்கும். ரெண்டாவது மேரேஜுக்காக யாராவது காத்திருந்தீங்கன்னா திருமணம் நல்லபடியாக நடக்கும். தொழிலில் வந்து கூட்டாளி வேணும், அந்த கூட்டாளி கூட ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுன்னா அது சுமூகமாக முடியும். இன்னும் புதுசாக யாராவது ஒரு பார்ட்னர் கிடச்சி நல்ல பிஸ்னஸ் அனான்ஸ்மெண்ட் கிடைக்கும். படிப்புக்காக காத்திருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல படிப்பு, நல்ல அதில் ஒரு பாராட்டு, புகழ், ஸ்போர்ட்ஸில் வந்து வெற்றி, இதெல்லாம் வந்து மிதுனத்துக்கு கொடுத்துரும். நல்ல பதவியும் கிடைக்கும். இதெல்லாம் மிதுனத்துக்கு வந்து ரொம்ப பெரிய யோகம். கடகம் அடுத்தது. இந்த கடக ராசிக்கு குரு ஆறில், கடகத்துக்கு எப்பவுமே குரு யோக கிரகம் ஆறாம் இடத்துக்கு போகிறார். இப்போ ஆறு கூடையவன் ஆறாம் இடத்துல போனால் போட்டி பந்தயத்தில் ஜெயிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். இப்போ போட்டி தேர்வு இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறீங்க. மெயினாக கடகம் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போது கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பார். இன்னொன்று, கடன் வாங்குறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கு, கடன் அடைக்கிறதுக்குலாம் அந்த குரு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ ஒரு கடன் வாங்குறீங்க, ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த கடன் அந்த தொழில் மூலிமா வரக்கூடிய லாபத்தில் அடைக்கக்கூடிய பலனையும் கொடுத்துருவார். அப்போ கடகத்துக்கு குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது எதிர்ப்பு, கசப்பு, போட்டி பந்தயங்கள் இதெல்லாம் கொடுத்து அதில் வந்து தேர்ச்சி பெற்று ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக மாறுவார். அடுத்து சிம்மம் அஞ்சில குரு. சிம்மத்துக்கு வந்து இது வரைக்கும் நிறைய தடங்கள், வேலையில் மெயினாக வந்து ஒரு கம்ஃபர்டான ஜோன் இல்லை, ஏதோ ஒரு மாற்றம் வேணும், முன்னேற்றம் வேணும், ஒரு வேலை கிடைக்குமா, இல்லை வந்து ஒரு திருமணம் நடக்குமா, இல்லை நிறைய பொருள் கிடைக்குமா, கொஞ்சம் நல்லா க்ரோத் இருக்குமா லைஃப்பில், கம்ஃபர்ட்ஸ் இருக்குமா, ஒரு வீடு வாங்கணும் வாங்கணுமா, இந்த மாதிரி சுகங்கள், முன்னேற்றங்கள், சந்தோஷங்கள் இது சார்ந்த பலன்களுக்கு இந்த அஞ்சில் வரக்கூடிய குரு மிஞ்சிய ஒரு பலனை சிம்மத்துக்கு கொடுக்கும். ஸோ சிம்மம் சுபமான ஒரு முன்னேற்றமான ஆனந்தமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த குரு பலன் நல்லாயிருக்கும். அடுத்து கன்னி. இது வரைக்கும் மூணில் குரு, ரொம்ப மோசமான டைம் மூணில் குரு. ஏன்னா கன்னிக்கு மூணில் குரு வரும்பொழுது நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு, நிறைய பேர் நிறைய நஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, மன நெருக்கடிகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான்காம் இடத்துல குரு போகும்போது அவ்வளோ பெரிய விசேஷமான இடங்கள்னாலும் கூட நான்கு கூடவே நான்காம் இடத்துல போகிறதுனாலையும் குருவுடைய பார்வை பத்தில் விழுதுனாலையும் அட்லீஸ்ட் ஒரு வேலை கிடைக்கும். இன்னொன்று, ஒரு மாற்றம் வேணும், இடம் மாற்றம் வேணும், ஒரு ஊர் மாற்றம் வேணும் அப்படின்னா அந்த மாற்றத்தையும் அந்த குரு கொடுப்பார். இதெல்லாம் அந்த கன்னிக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது. அதுக்கு அடுத்தது, அந்த கன்னிக்கு நாளில் குரு இருக்கிறதுனால ஏதாவது வெஹிக்கிள் சேஞ்ச் பண்ணுறது, இல்லைன்னா வீடு சேஞ்ச் பண்ணுறது, ஒரு மாற்றத்தை பண்ணி பார்க்குறதுக்கு அதிகமான முயற்சியும் கொடுக்கும், அது கொஞ்சம் நல்லபடியாகவும் நடக்கும். இது வந்து உங்களுக்கு பிராப்தமான ஒரு குரு பெயர்ச்சி பலன். அடுத்து துலாம். இந்த துலாமுக்கு எப்படி இருக்குது இந்த குரு பெயர்ச்சி? மூணில் குரு. பொதுவாகவே துலாமுக்கு குரு வந்து ஒரு யோகமான கிரகம் கிடையாது, ரிஷபம் துலாமுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் மூணாம் இடத்துல வந்து குரு வரும்பொழுது மூன்று குடைவன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சகோதரர்கள் வழியில் சப்போர்ட் கிடைக்கும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இன்னொன்று, அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் சகோதரருக்கு கல்யாணம் இருக்குது, இல்லை உங்கள் சிஸ்டருக்கு வந்து கல்யாண ஏற்பாடு, அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப கௌரவமாக அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது, இது மாதிரினா அவங்கள் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஊன்றுகோலாவோ இல்லை உங்களுக்கு தேவையான சப்போர்ட் அவங்க மூலியமாகவோ கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும்.